ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா. ஒரு சந்தோஷமான செய்தினே சொல்லலாம். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் டே செலிப்ரேஷன் டான்ஸ்க்கு ஆரம்பித்து 60 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு டேட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று டேட்டில் வந்திருக்கு, 2/7/2021 வந்திருக்கு. சப்ஜெக்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டான்ஸ்க்கு கண்டக்டிங் ஆஃப் சர்க்கிள் ஜோனல் செலெக்ஷன் அண்ட் இன்டர் ஜோனல் டோர்னமெண்ட் ஃபார் மென் ஜென்ஸ்க்காக மட்டும்தான் நடக்குது. ஃபார் 2022 இந்த இயரில் நடக்குது. ஸோ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இன் பர்பஸ் ஆஃப் த ஆர்டர் இஷ்யூடு இன் த மெமோ கிரெடிட் டு த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூடு, அதை என்னென்ன சொல்கிறேன் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு பாருங்கள். ஜோனல், இன்டர் ஜோனல், சர்க்கிள், இந்த மூணு லெவலில் வந்து கேம் கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா, அத்லெட்டிக் வந்து என்னங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 11/7 ஆரம்பிக்குது, 12/7 வரைக்கும் நடக்குது. இது வந்து சர்க்கிள் லெவலில். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஜோன் என்னென்ன ஜோன்னு பார்த்திங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, வேலூர் விழுப்புரம் இது எல்லா ஜோன்லேயும் வந்து ஜோனல் லெவல் மேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனராக்ஸ் ஒன்று கீழே வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் வேறு வேறு விதமான கேம்ஸ் வந்து சர்க்கிள் வைஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி, அதை சர்க்கிளில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஜோனில் சில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஜோனில் வின் பண்ணிங்கன்னா இந்த ஜோனுக்கு கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன கேம்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 14 விதமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ், பால் பேட்மிண்டன், ஃபுட்பால், டென்னிஸ், கபடி, கேரம், அதுமாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. செஸ் அத்லெட்டிக் கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்கின்ற ஒரு இதில் வந்து நிறைய கேட்டகரி வரும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த அத்லெட்டிக்கின்றதில் 100, 200, 400, 800, 1500, 5000 மீட்டர்ஸ், 10,000 மீட்டர்னால் 10 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹடில்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஹடில்ஸ்ன்றது தடகள ஓட்டம், 100, 110 மீட்டர், அப்புறம் 400 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரிலே வேறு இருக்குது. ரிலேன்றால் 4 பேர் 100 மீட்டர் ஓடணும், கையில் குச்சி வச்சுட்டு விடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. 400 இருக்குது. ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, ட்ரிபிள் ஜம்ப் இருக்குது, போல் வாலெட்டு குச்சி வச்சு ஊண்டி அப்படி ஜம்ப் பண்ணுவாங்களே அந்த விளையாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஷார்ட் ஃபுட்லாம் இருக்குது. சாவலிங், ஈட்டி எறிதல், ஷார்ட் ஃபுட் எறிதல், இந்த மாதிரி கேம்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதில் தாராளமாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் லெவலில் கலெக்ட் பண்ணுற கேம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜோனல் லெவல், அதாவது சர்க்கிள் வின் பண்ணால் தான் நீங்கள் ஜோனல் போக முடியும். அந்த ஜோனல் லெவல் நடக்கிற கேம்ஸுக்கு பார்த்திங்கன்னா 240,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜோனுக்கு பார்த்திங்கன்னா 650,000 ரூபா செலவு பண்ணுறாங்க இந்த கேமுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் எந்தெந்த கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ இந்த கேமை அவங்க சொல்லி நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். இது டீம் ஒர்க் மாதிரி கேம்ஸு நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த கேம்ஸில் வில்லிங்காக இருக்கீங்களோ அதில் தாராளமாக கலந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டீமில் வந்து 16 பிளேயர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஒரு மேனேஜர், அவங்க தலைமையில் தான் அந்த கேம்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. கபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 பேர் ப்ளஸ் ஒரு மேனேஜர், எல்லாத்துலேயுமே ஒரு மேனேஜர் வந்து, அதாவது உங்களுக்கு லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. அத்லெட்டிக் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து 35 பேர் எடுக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு மேனேஜரை செலக்ட் பண்ணுறாங்க. செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு மேனேஜர், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மேனேஜர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதாவது லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேமில் வில்லிங்காக இருக்கணும் தாராளமாக கலந்துக்குங்க. இது உங்களுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ரிலீஃபாக இருக்குது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் லேட்டாக உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.